வாகர்த்தாவ சம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம இதனுடைய துரியா செகண்ட் லெசன் இது ரகோஹோ ஔதாரியம் ரகுவினுடைய ஔதாரியம்னாலே உதாரஸ்வபாவம்னு அர்த்தம் சரியா உதாரசிய பாவகா சோ ஔதாரியம் ரெண்டாவது லெசன் இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ரகுவம்சத்திலுடைய காளிதாசர் எழுதின பஞ்ச மகா காவியத்துல ரகுவம்சம்ங்கிறது ஒண்ணு அந்த ரகுவம்சத்தினுடைய அஞ்சாவது சர்க்கத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஸ்லோகம் இதுல கொடுத்துருக்கா சரியா இங்க வந்து கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க வந்து அஸ்வமேதம் அதாவது ரகுவம்சமே உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த வம்சத்துல பொறந்த எல்லா ராஜாவை பத்தியும் சொல்ற கதை அதுல எல்லா ராஜாவும் கவர் பண்ணிருக்காளான்னா இல்லை காளிதாசன் சில ராஜாக்களை தான் எடுத்திருக்கான் தீபன் ரகு ரகுன்னு அஜன் அஜனுக்கு அப்புறம் தசரதன் தசரதன் ராமன் லவகுஷன் சோ அந்த மாதிரி போயிருக்கான் இதுல வந்து இந்த ரகு தான் இந்த வம்சத்துக்கே ரகு வம்சம்னு பேரு வந்தது சரியா சோ அந்த அந்த ரேஸ்ல பிறந்த வாழ்ல ரொம்ப வசதி யாரு அப்படின்னா ரகு சோ அதனால்தான் அதுல பிறந்த ராமர் எல்லாருக்கும் ராகவன்னு பேரு சோ இதுல வந்து என்ன இந்த அஞ்சாவது சர்க்கத்துல என்ன கான்டெக்ட் அப்படின்னா அவன் வந்து விஸ்வஜித்து அப்படிங்கிற ஒரு யாகத்துல இந்த ரகுவான ராஜா தன்னுடைய மொத்த தனத்தையும் வந்து தியாகம் பண்ணிடுவான் விட்டுடுவான் சோ அதுல வந்து என்ன அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இவர்கிட்ட வந்து கௌசன்ட்டு ஒரு ரிஷி அவர் யாருன்னா வரதந்தூங்கிற ஒரு முனிவரனுடைய ஸ்டூடெண்ட் அவர் வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய குருவுக்கு வந்து தட்சிண கொடுக்கணும் கருத்துக்கோசரம் இவன் கிட்ட வந்து யாச்சக வருவர் அதாவது அவரோட குருவுக்கு வந்து பதினாலாயிரம் கோட்டி பசுக்கள் அதை வந்து குருவுக்கு வந்து தட்சிணையா கொடுக்கணும் அப்படின்னுட்டு கேட்கறதுக்கு வருவார் பட் அந்த ரகு கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஈ வி லாஸ்ட் ஃபார் டூ த்ரீ டூ டூ த்ரீ டேஸ் ஆஃப் டைம் அது கொடுங்கோ நான் ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படிங்கிறது இதுதான் வந்து நமக்கு இருக்கிற இந்த இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு ஸ்லோகம் கொடுத்துருக்கா இந்த துரியா எக்ஸாம்க்கு ஸோ இது இந்த இது இருபத்தஞ்சு ஸ்லோகம் வரைக்கும் இதுதான் கதை இதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கௌசங்கிற முனிவர் வந்து கௌச்சங்கிற முனிவர் வந்து அந்த ரகுவை வந்து பிளஸ் பண்ணிட்டு உனக்கு வந்து நல்ல சத்புத்திரன் பொறப்பான்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அஜன் பொறப்பர் அதெல்லாம் இருபத்தஞ்சு ஸ்லோகத்துக்கு அப்புறம் வர இந்த சர்க்கத்தினுடைய கதை இதுல நமக்கு என்ன கதை அப்படின்னா இதுதான் இந்த கௌச்சங்கிற முனிவர்வர் அவர் வந்து உங்களுக்கு வந்து இவங்க கிட்ட வந்து யாச்சிக்க வருவார் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கிறேடா

அந்த என்ன அப்படின்னா தன்னுடைய அத்தனை கோஷ கோஷம்னா ட்ரெஷரி அதுல இருக்கிற அத்தனையும் நிசேஷம் அப்படின்னா சேஷம்னா மீதி இருக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம ஆத்துல சேஷம்னு சொல்லுவோம் நிஷேஷம்னா கம்ப்ளீட்லி கான் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் தானமா கொடுத்துட்டோம் சிராணி விஸ்ராணிதகா அப்படின்னா தானம் கொடுத்துட்டான்னு அர்த்தம் சோ அந்த கோஷத்துல இருக்கிற ஜாத்தம்ங்கிறது இங்க என்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சமூக அர்த்தத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த கோஷ சமூகம் மொத்தத்தையும் அப்படியே கொடுத்துட்டான் அப்படிப்பட்ட அந்த கிஷிதீஷனை சரியா இந்த கௌத்சங்கிற ஒரு முனிவர் வந்து பிரபேதே சோ மெயின் சென்டென்ஸ் என்ன இதுல அப்படின்னா கௌத்சகா கிஷிதீஷம் தம் பிரபேதே அதான் சரியா கௌத்சங்கிற முனிவரானவர் கிஷிதீஷம் அந்த ராஜாவான அந்த ரகுவை பிரபேதே வந்து இது பண்ணான் வந்து கேட்டான் ரெக்வெஸ்ட் பண்ணான் சோ இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் அண்வயம் பார்த்தோம்னா விஸ்வஜி அத்வரேஷ விஸ்ராணி விஸ்வஜித்து பெயருள்ள ஒரு அத்வரே அப்படின்னா யாகே சோ வந்து இந்த விஸ்வஜிங்கிறதும் சப்தமியில இருக்கு இட் கம்ஸ் அப்ஜெக்டிவ் ஃபார் அத்வரே சோ விஸ்வஜிதி அத்வரே விஸ்வஜித்துன்னு பெயருள்ள ஒரு யாகத்தில் விசேஷ விஷ்ராணித கோஷஜாதம் தம் க்ஷிதீஷம் சோ நிஷேஷ விஷ்ராணித கோஷஜாதம் தம் இது ரெண்டும் க்ஷிதீஷம்க்கு அட்ஜெக்டிவா வருது அந்த ராஜாவை அந்த ராஜாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அந்த தம் க்ஷிஷம் அதுக்கப்புறம் நிஷேஷ விஷ்ராணித கோஷஜாதம் தம் க்ஷிதீஷம் மொத்த கொஞ்சம் கூட மீதி வைக்காத நிஷேஷம் விஷ்ராணிதம் தானம் கொடுக்கப்பட்ட அந்த கோஷ சமூகம் யாராலோ அவர் அப்படிப்பட்ட அவரை இது இந்த திவித்தியா விபக்தியில இருக்கிற அப்ஜெக்டிவ் அத்தனையும் ராஜாக்கு அதுக்கப்புறம் விபக்தியில வருது அத்தனையும் அந்த கௌத்ஸக்கு அப்படிப்பட்ட தம் சிதீஷம் கௌச்சக பிரபேதே அப்படிப்பட்ட அந்த ராஜாவை இந்த கௌத்ஸ நாம முனி பிரபேதே கௌச்சன்னு பேருள்ள இந்த முனியானவர் வந்தடைந்தார் இந்த கௌத்ஷாக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ் உபாத்த குரு குருதட்சிணார்த்தி வரதந்து சிஷ்யா உபாத்த வித்யா அப்படின்னா அடையப்பட்ட வித்தியானது யாராலோ அவர் சரியா கௌச்சக கட்சிவ் குரு தட்சிணார்த்தி குருனுடைய தட்சிணாங்கிறது குரு தட்சிணா அந்த குரு தட்சிணா கோசரம் அர்த்தி அவர் வந்து வந்து இப்போ வந்து யாச்சக யாச்சகத்துக்கு வந்திருக்காரு அப்புறம் மேலும் என்ன அப்செக்டிவ் அப்படின்னா வரதந்து சிஷியா அப்படின்னா வரதந்தோகோ சிஷியா வரதந்து சிஷியா சோ இப்படிப்பட்ட அந்த வரதந்து சிஷியா கௌத்சகா தம் கஷிதீஷம் பிரபேதே சோ இதுல தித்தியால வர்றது எல்லாம் கஷிதீஷமுக்கு அட்ஜெக்டிவ் நிஷேஷ விஷ்ராணித கோஷதாத்தம் தம் கஷிதீஷம் அதே மாதிரி உபாத்த வித்யா குரு தட்சிணார்த்தி வரதந்து சிஷிய கௌசா பிரபேதேங்கிறது கிரியாபதம் எங்க அப்படின்னா விஸ்வஜிதி அப்படிங்கிற ஒரு அத்வரே சரியா இருக்கா உங்களுக்கு தம் தகாராந்த புல்லிங்கா

निःशेषं विश्राणितं कोशजातं येन सह सो निःशेषं ग निर्गतं निर्गतः शेषः निःशेषः यस्य यस्मात् निःशेषं निःशेषं यथा भवति तथा विश्राणितं விஸ்ராணித்தம்ங்கிறது தத்தம்ங்கிற அர்த்தம் விஸ்ரணுங்கிறது தானே சரியா விஸ்ராணித்தம் கோஷஜாத்தம் ஏனசா நிசேஷம் விஸ்ராணித கோஷஜாத்தம் சரியா அதுக்கப்புறம் விஸ்வஜிதிங்கிறது உங்களுக்கு விஸ்வம் ஜெயதி இது விஸ்வஜித் தஸ்மின் விஸ்வஜிதி சரியா அத்வரைங்கிறது உங்களுக்கு அத்வானம்னா சன்மார்க்கம்னு அர்த்தம் அத்வானம் ராதி இது அத்வர தஸ்மின் அத்வரை ஓகேவா ஓகே அடுத்தது சொல்லிடுவாங்க

गुरु दक्षिणार्थिन शब्दावडा प्रथमा विभक्ति एकवचनम कौत्सह कुत्सस्य अपत्यं पुमान कौत्सह अकारान्त पुल्लिंगा शब्दः प्रथमा विभक्ति एकवचनम वरतन्तु शिष्यः वरतन्तोः शिष्य अकारान्त पुल्लिंगा प्रथमा विभक्ति एकवचनम प्रपदे पदधातु प्र उपसर्गं लिट् लकारे प्रथम पुरुष एकवचनम सो कौत्सह क्षितीशं प्रपेदेशः तमध्वरे विश्वजिति क्षितीशं निःशेषविश्रामितकोशजातम् उपात्तविद्या गुरुदक्षिणार्थी कौत्सः प्रपेदे वरतन्तु शिष्या अडिक्रेळा हि कीला वीत वीतहिणमय पात्रे निधायाघ्य मनर्घशील श्रुत प्रकाश यशसा प्रकाश प्रत्यु्जगामाथि आतिथेय உம் சோ வந்து என்ன அப்படின்னா சோ இந்த மாதிரி வந்து பிரார்த்திக்கிறார் இவர்கிட்ட இவர்கிட்ட வந்திருக்கார் எதுக்கோசரம் அப்படின்னா இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுக்கோசரம் வந்திருக்காரு ஆனா இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா சக அனர்கசீலக யசசா பிரகாஷ ஆதிதேயா சஹ சகாங்கிறது சக ரகு எப்படி இருக்கான் அப்படின்னா அதிதும் பிரதி உஜகாம சோ அந்த அதிதியான அந்த இவர் இருக்கார் பாருங்க கவுசன் அவரை நோக்கி இ வென் போர்த் டு கிரீட் த அர்த்தம் சரியா பிரதி உத்து ஜகாம மூணு இருக்கு கம்மு தாத்து கம்முங்க லிட்டில் இருக்கு பிரதி பிளஸ் உத்து பிளஸ் கம்மு சோ பிரதி உஜகாம அப்படின்னா இவன் போர்த் டு கிரீட் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா மெயின் சென்டென்ஸ் வந்து சக அதிதிம் பிரத்யுஜகாம அவர் அந்த அதிதியை முன் சென்று வரவேற்பார் அதுதான் எதிர்கொண்டு எதிர்கொண்டு அழைத்தார்ல கொண்டு ார் முன் கொ வரவேத்தார் அதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்ன அப்செக்டிவ் ரகுக்கு அப்படின்னா அனர்கசீலகா யசசா பிரகாஷா ஆதிதேயா இந்த மூணு வந்து அவனுக்கு அப்ஜெக்டிவா வருது அனர்கசீலகா அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருக்கு வந்து அனர்கம் சீலம் எஸ்யசகா அதாவது யாருக்கு வந்து அனர்ககா அப்படின்னு சொல்லும் பொழுது அர்க்கம் அப்படின்னா மூலியம் ரொம்ப ரொம்ப யூ கேன் மேக் இதுதான் இவ்வளவுதான் வெலை அதுக்குன்னு சொல்லலாம் அனரம் அப்படின்னா பிரைஸ்லெஸ் இன்வால்யூபிள் இல்லைன்னா எக்ஸ்ட்ராட்னரி ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சீலம் ஒரு காண்டக்டோட இருக்கிற அவன் ஸோ அனர்கம் சீலம் எஸ்யசகா அனர்கசீலகா அப்படி இருக்கிற அவன் யசசா பிரகாஷா அவனுடைய யசஸ்ஸுனால ஒரு பிரகாஷத்தன்மையோட இருக்கிறவன் ஆதிதேய ஆதிதேயா நமக்கு ரகுவம்சம் பன்னாபிஸ்வரகத்துலயும் படிச்சோம் அந்த ராமர் வந்து ரிஷிகளினுடைய ஆசிரமத்துக்கு போகும்போது ஆதிதேயான்னு வரும் சோ அந்த ஆதிதேயா அப்படின்னா அதிதிஷு அதி அதிதிஷு சாது அதிதிகள் கிட்ட நல்ல ஒரு நல்ல தன்மையோட சாதுவான பாவத்தோட இருக்கிறது தான் ஆதிதேயா ஸோ அனர்கசீலகா யசசா பிரகாஷ் आतिथेय सह சரியா அப்படிப்பட்ட ரகுவானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா வீத இரண்மயத்துவாது வீத்தம்னா நஷ்டம் நடக்கும்மயத்துவாதுமயங்கள்னா தங்கங்கள் பாத்திரம் இல்லாததுனால அந்த அவனுக்கு எல்லாமே அவன் வந்து அந்த இதுல தானம் பண்ணிட்டான் அதனால அந்த வீத இரண்மயத்துவாது அவன் வந்து போய் அவளுக்கு வந்து வரவேற்கணும் அப்படின்னா நம்மள மாதிரி கதவை தெரிஞ்சு வரவேற்கிறது கிடையாது அர்க்யம் எடுத்துட்டு போய் அவ கால் ஜலம் கால ஜலத்தை விட்டு கால அலம்புறதெல்லாம் பண்ணனும் சோ அவன் வந்து வீத ஹிரண்மயத்வாத்து பாத்திரே சோ அந்த வந்து வீத ஹிரண்மயத்வாத்து மிருண்மையே பாத்திரே மிருண்ணா மண்ணு மண்ணால ஆன பாத்திரத்தில் அர்க்யம் நிதாய ஜலத்தை எடுத்துண்டு லெப்புல இருக்கு சுத ஸ்ருத பிரகாஷம் அதிதிம் பிரதி உஜகாம சோ ஸ்ருத பிரகாஷம் ஸ்ருதம்னா சாஸ்திரம் சாஸ்திரத்துல யாருக்கு வந்து ஞானம் ஸ்ருதேன பிரகாஷகன்னு இருக்கும் சாஸ்திரேன பிரசித்தகன்னு இருக்கும் புரியுதா சோ சாஸ்திரேன ஸ்ருதேன பிரகாஷ இது வந்து அந்த கவுச்சருக்கு அப்ஜெக்டிவா போற கௌசருக்கு அப்ஜெக்டிவா போகுது ஸ்ருத பிரகாசம் தம் அதிதிம் அதிதிம் அப்படின்னாலேனா யாருக்கு தித்தியே கிடையாது அதாவது இப்ப நம்ம காலம் மாதிரி கிடையாது கேன் ஐ கம் டு ஹவுஸ் ஆர் யூ எல்லாம் கிடையாது அதித்தினா டோன்ட் ஹாவ் எனி பர்டிகுலர் டே டு விசிட் தே கேன் கம் எனி டே அவாதான் அதிதி அதிதின் அந்த அதிதியை பிரதி உஜ்ஜகாம அவர் வந்து முன்னோக்கி முன் சென்று வரவேற்றார் இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் ஐ திங்க் அன்வயம் படியே நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அன்வயம் வந்து அனர்கசீல யசசா வீத ஆதிதேய்மயாத்து மிருண்மயே பாத்திரே அகம் அதிதம் பிரகாஷம் பிரதி சதித்திராம அதுதான் சரியா இருக்கா சோ அனர்கசீலகா யஷசா பிரகாஷா ஆதித்தேயா சக வீத ஹிரண்மயத்வாது சோ இந்த சஹாங்கிறது ரகுவுக்கு போறது அவருக்கு வந்து மூணு அப்ஜெக்ட் அனர்கசீலகாங்கிறது ஒண்ணு யஷசா பிரகாஷாங்கிறது ஒண்ணு ஆதிதேயாங்கிறது ஒண்ணு இது மூணு அதுக்கப்புறம் வீத்த ஹிரண்மயத்வாத்து ஹிரண்மயம்ங்கிறது தங்கம் தங்கம் இல்லாத காரணத்தினால சரியா மிருண்மையே பாத்திரே மண்ணால ஆன ஒரு பாத்திரத்தில் அர்க்யம் நிதாய ஜலத்தை எடுத்துக்கொண்டு நிதாயங்கிறது லெப்புல இருக்கு சரியா நிதாய எடுத்துக்கொண்டு ஸ்ருத பிரகாசம் சாஸ்திரே பிரகாஷா அப்படின்னா சாஸ்திரத்துல யாருக்கு வந்து ஞானமோ அது அப்படி இருக்கின்ற அந்த கௌ்சரை அவர் மேலும் எப்படி இருக்காருன்னா அதிதிம் அதிதியாக வந்த அவரை பிரதி உஜகாம அவரை நோக்கி முன் சென்று வரவேற்றார் சரியா இருக்கா நீங்க அகிலாஜி சொல்றேலா இதுல விபக்தி வச்சனோந்தி அண்மயம் படியே பரிச்சயம்

பாத்திரே நபும்சக்கலிங்க அகாராந்த நபுசலிங்க சப்தமீ விபக் ஏகவச்சனம் பாத்திரம் அது வந்து அக்காராந்த நபுசகலிங்க சப்தமி விபக்தி ஏகவச்சனம் அஹ் அம் அஹ் ட்வித்தீய விபக்தி அக்காராந்த புல்லிங்க திவித்த விபத்து ஏகவச்சனம் நிதாய லப் उपसर्ग धा धातु वा mm, mm. श्रुतप्रकाशम् द्वितीया विभक्ति एकवचनं श्रुतेन प्रकाशः mm. अपर अतिथिम् द्वितीया विभक्ति एकवचनं mm. प्रत्युज्जगाम गमु धातोः प्रति उत् उपसर्ग लिट् लकारे प्रथमपुरुषा एकवचनम् சோ வந்து இதுல வந்து விக்கிர வாக்கியம் பார்த்தேன்னா அனர்கசீலகா அனர்கம் சீலம் எஸ்யசகா ஓகேவா அதுக்கப்புறம் அனர்கம் சீலம்ங்கிறது உங்களுக்கு வந்து அனர்கம்ங்கிறது எக்ஸ்ட்ராடனரிங்கிற அர்த்தம் எக்ஸ்ட்ராடா இருக்கிற ஒரு கான்டெக்ட் யாரோ அவர் அப்படிப்பட்ட ரகுதிமயத்வாத் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இரண்யசிய அதாவது ஒரு கோல்டனுடைய ஒரு அத பண்ற விஷயங்கள் தானே சோ இரண்யத்தினுடைய விகாரம் இரண்மயம் வீதம் இரண்மயம் பாத்திரம் எஸ்ய தஸ்மாத்து வீத்த இரண்மயத்துவாது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ருத பிரகாஷம்ங்கிறது ஸ்ருதம்ங்கிறது சாஸ்திரம் சாஸ்திரேன பிரகாஷாங்கிறது பிரசித்தம் தம் ஸ்ருத பிரகாஷம் சரியா இருக்கா சோ சஹா அதிதி பிரதி உஜகாம இது மெயின் சென்டென்ஸ் சொல்லுங்க அதேனா அதிதி பிரத்யுஜக்மே ओके मेने मेनाते मन्त्रि सरिया सः मृण्मये वीतहिरण्मयत्वात् पात्रे निधाय अर्घ्यम् अनर्घ्यशीलः श्रुतप्रकाशं यशसा प्रकाशः प्रत्युज्जगाम आतिथिम् आतिथेयः आतिथिम् आतिथेयः च अतिथिम् आतिथेयः स्यार्का अस्ति मूनाव तम हाँ पढ़ रहे ना तम अर्चयित्वा विधि वत विधिज्ञ है मान धनाग्रयाई विशाम पति ही विस्तर विष्टर विष्टर भाजमारात कृतांजलि ही कृत्य विधित्युवाच என்ன அப்படின்னா சோ இப்ப வந்தாச்சு மிருண்மயம் பாத்திரத்துல அர்கியத்தை எடுத்துட்டு போய் அவரை வந்து முன் கொண்டு அழைக்க சென்றான் சரியா சோ வந்து இந்த இந்த ராஜாவானவன் எப்படி அப்படின்னா விஷாம்பதி அப்படிங்கிறது ராஜா அதாவது ஜீவராசிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கான் விஷாம்பதிஹி சரியா சோ வந்து விஷாம் அவனுக்கு என்ன அப்செக்டிவ் அப்படின்னா விதிக்யா மானதன அக்ரயாயி சோ விதி அப்படின்னா விதினு ஜானாதி இத்தி விதிக்யா விதிகளை அறி அறிந்தவன் விதிக்யா சரியா ஆஹ் ஆஹ் சர்வம் ஜானாதி இத்தி அந்த மாதிரி விதிம் ஜானாதி இது விதிக்யா மானதன அக்ரயாயி அதாவது மானமே அவனுடைய சித்தத்தனுடைய ஒரு ஒரு சுத்தியே அதாவது சித்த சமுன்னத்தின்னு போட்டிருக்கார் நாராயண பண்டிதர் கமெண்ட்ரியில பார்த்தேன்னா மானம்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா சித்தத்தனுடைய ஒரு சமுன்னதி ஒரு மேன்மை மேன்மையாக இருக்கும் தன்மை சோ அந்த மானமே என்ன அப்படின்னா சகமான ஏவ தனம் ஏஷாம் தேஷாம் அக்ரையாயி அந்த மானத்தையே அந்த சித்தத்தனுடைய ஒரு சமுன்னதி அதையே ஒரு சொத்தாக வச்சின்றிருக்கவாளுக்குள்ள அவாங் தம் இஸ் த டாப் புரியுதா அக்ரயாயி விஷாம்பதி இது எல்லாமே அந்த விஷாம்பதிக்கு அப்ஜெக்டவ் விதிக்னஹ மானதக் மானதன அக்ரயாயி விஷாம்பதி தபோதனம் ஆராது விஷ்டரபாஜம் தம் தம்ங்கிறது திருப்பியும் கௌச்சமுக்கு போறது அந்த கௌச்சம் எப்படி இருக்காரு அப்படின்னா தபோதனம் தபசையே ஒரு தனமாக வைத்து கொண்டிருக்கின்ற அவரை ஆராத்து அப்படிங்கிறது உங்களுக்கு சமீபார்த்தே இது அவ்வையாம் அது சரியா ஆறாவது பக்கத்துல மிஷ்டரவாஜம் விஷ்டரம் சீட்டு சோ அதுல உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அர்ச்சயித்துவா விதிபூர்வகமாக அப்படின்னா இந்த மாதிரி பெரிவா வந்தா என்னென்னலாம் பண்ணணும் வாட் ஆல் திங்ஸ் தட் நீட் டு பி ஃபாலோட் ப்ரோட்டோக்கால் இருக்கும் இல்லையா அந்த புரோட்டோக்கால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அர்ச்சயித்துவா கிருதாஞ்சலி செய்யப்பட்ட அஞ்சலியோடு கூட இது ராஜா அட்ஜிப்டு கிருத்திய கிருத்தியம் வேத்தி கிருத்திய வித்து கிருத்தியம்னா காரியம் நடப்போம் கர்த்தவியம் செய்யப்பட வேண்டிய காரியத்தை அறிந்தவனாக இருக்கின்ற அந்த ராஜாவானவன் கிருதாஞ்சலி விஷாம்பதிஹி விதிக்யா மானதன அக்ரயி இது எல்லாம் ராஜாக்கு அப்ஜெக்டிவ் இதி உவாச்ச இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அவர் என்ன சொன்னாருங்கிறது அடுத்த சுலோகத்துலதான் வர வர போறது இங்க வந்து இதி உவாச்ச இவ்வாறாக கூட்டினார் புரியுறதா சோ விதிக்யா விதியை அறிந்தவனான அந்த ராஜா மானதன அக்ரையாயி மானத்தையே அதாவது சித்தத்தினுடைய ஒரு சமுன்னத்தியையே ஒரு சொத்தாக வைத்து கொண்டு இருக்கின்ற அவர்களுக்குள் அக்ரயாயி சிரேஷ்ட சிரேஷ்டமாக டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற அந்த விஷாம்பதிஹி அந்த ராஜாவானவன் மேலும் அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் இதுல அப்படின்னா கிருத்தாஞ்சலிஹி வித்து அஞ்சலியை செய்து கொண்டு கைய கூப்பிண்டு வித்து என்ன செய்யணும்னு அறிந்தவனாக இருக்கின்ற அந்த ராஜாவானவன் தபோதனம் உவாச்ச தபோதனம் ஆராது விஷ்டரவாஜம் தம் தம் சோ தபஸியே தனமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அவரை கௌச்சரை ஆராது விஷ்டரவாஜம் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அவரை தம் அவரை விதிவது விதிபூர்வகமாக அர்ச்சித்துவா அர்ச்சனை செய்துவிட்டு கிருதாஞ்சலியை கூப்பி கொண்டு கிருத்தியவத்து அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்ற அந்த ராஜாவானவன் இதி இவ்வாறாக உவாச்ச கூறினான்

विस्तार भाजन द्वितीया विभक्ति अंत भाज भाज भाजो भाजा भाजन भाजो भाजा अभी बरों शब्दों ओके ठीक है बाप भाजा नहीं ओके अ द्वितीया विभक्ति एक अच्छा नाम तम्मू ना जकारांता पुलिंगा द्वितीया भाजो भाजा हैं गर्दे बाज जकारांतो जकारांता ओके

சரியா புரியுதா மானதனாம் அக்ரயாயின் சொல்லலாமா கரெக்ட் மானதன மானேவதனம் மானதனம் சரி மானதனே தானாம் அக்ர ధனேஷோ அக்ரயாயி சோ மானதன அக்ரயாயி சரியா அதுக்கப்புறம் அப்புறம் தபோதனம் தபஹேவதனம் தபோதனம் எஸ் தபஹேவதனம் யस्य தம் எஸ் எஸ் தம் தம் கௌதஸ்பகுர்து அதுக்கு உங்களுக்கு என்ன தெரிமோனோ விஸ்தீரியதே இத்தி விஷ்டரா ஸ்ப்ரெட் பண்ண முடியும் சீட்டுக்கு பேரு விஷ்டரம்னு புரியுறதா விஸ்தீரியதே இத்தி விஷ்டரா விஷ்டரம் பஜதே இத்தி விஷ்டரபாக் தம் விஷ்டரபாஜம் இருக்கா கிருதாஞ்சலிஹி சொல்லுங்க செய்யப்பட்ட அஞ்சலி யாராலையோ அவன் கிருதா அஞ்சலிஹி புரியுது அஞ்சலிஹி ஏன சக அவ்வளவுதான் கிருத்திய வித்து

சமஸ்தபதத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு விஷாம்பத்திங்கிறது அப்படியே நின்னுடுத்தோ இதோட இந்த தமாசம் அது விச பேர் என்ன விபத்தியோட நின்னுடுத்தோ பட் விஷாம்பதினா சக ஊஜெ சரியா அதுதான் சரியா இருக்காது ஆஹ் சோ பம் அர்ச்சயித்துவா விதிவது விதிக்யா தபோதனம் மானதன அக்ரையாயி விஷாம்பதி விஷரம் ஆராது கிருத்தாஞ்சலி உவாச்ச சரியா இதோட நிறுத்திக்கலாம்